हेलो फ्रेंड्स, वेलकम टू मद्रास टू पेरिस चैनल। हेल्दियान पुदीना चटनी एप्डी सेयरदुन्नु नाम इप्पो पाक्कलाम। इत वंदु चटनीनुम सोल्ललाम तुवैयलनुम सोल्ललाम। इत वंदु इड्ली दोसैक्कुम साइड डिश्शा साप्पिड रोम्ब नल्ला इरुक्कुम। वेरैटी राइस तालिच्च सादत्तोड साइड डिश्शा साप्पिडुरदुक्कुम रोम्ब नल्ला इरुक्कुम। सो इंद पुदीना इलैयेल्लाम वंदु एंगल वीट्टु चेडियिल वलर्ंदतु तान नान वंदु ओरु कैपिडि अलवुक्कु एडुत्तिरुक्केन। इप्पो सेय्य आरम्बिच्चिडलाम। और पैन हीट आनதும் அதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கேன். இதல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கறேன். உளுத்தம் பருப்பு வந்து லைட்டா கலர் மாறற அளவுக்கு அதை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். இது கூடவே காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்க்கறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க காஞ்ச மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதல ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கேன். இதுகூடவே வந்து நாலஞ்சு பல்லு பூண்டு அதையும் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கலர் மாற ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை நம்ம நல்லா வதக்கிடலாம். தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா புதினா இலை ரெண்டு மூணு தடவை வந்து தண்ணியில் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ சேர்த்துடலாம். புதினா இலையை சேர்த்த உடனே வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கின சூட்லேயே தான் வந்து நான் புதினா இலையும் வதக்கிட்டுருக்கேன். ரொம்ப வந்து நம்ம வதக்க வேண்டாம். ரொம்ப வதக்கினோன்னா கலரும் மாறிடும், புதினாவோட சத்தும் வந்து வீணாயிடும். வெங்காயம் தக்காளியோட ஹீட்டுக்கே பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிடலாம். நான் வந்து ரொம்ப மையாவும் அரைக்கல, ரொம்ப குறகுறப்பாகவும் அரைக்கல, ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்து நான் அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம எந்த தாளிப்பும் கொடுக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ் மாதிரியான வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தண்ணியெல்லாம் விடலை, அப்படியே திக்காக ஒரு துவையல் மாதிரி தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.